வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வந்து பிரெட் வடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன். அரிசி மாவு வந்து இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு போட்டால் தான் வந்து பிரெட்டு வந்து இருக்க பிடிச்சிக்கும், அப்போ தான் வடை மாதிரி இருக்கும், இல்லாட்டி போண்டா மாதிரி ஆயிரும். மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். புதினா லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, நைஸாக நறுக்கிக்கோங்க. புதினா லீவ்ஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா, குழந்தைங்களுக்கு சத்தானது வேணும்னா முருங்கைக்கீரையை போட்டு கொடுத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து வடையில் டேஸ்ட் தெரியாது, அதனால் குழந்தைங்களுக்கு மல்லித்தலையை கொஞ்சமாக போட்டு முருங்கைக்கீரையை நிறைய போட்டு கொடுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு வந்து ஒரு 6-7 பருப்பு உடச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி மிளகாய் நான் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நைஸாக நறுக்கிக்கோங்க. வடை வந்து கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக ரவை 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிக்சியில் பிரெட்டை வந்து பவுடர் பண்ணிக்கின்றோம். பவுடர் பண்ணியாச்சு நம்ம பிரெட்டை. இதுக்கு நான் ரஸ்க்கு பவுடர் அல்லது இந்த பிரெட் க்ரம்ஸே நான் யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதில் கொஞ்சம் இனிப்பு தன்மை, இனிப்பு சுவை இருக்கும். இது வந்து சாண்ட்விச்சுக்குன்னு உள்ள பிரெட்டு, அதில் கொஞ்சம் உப்பு தான் இருக்கும், ரொம்ப ஸ்வீட் இருக்காது. உப்பு ஏற்கனவே இதை இருக்குது. நம்ம அரிசி மாவுலாம் சேர்க்க போகிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பிரெட்டில் வேறு உப்பு இருக்குது. சீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், ரவை கொஞ்சம், 1 ஸ்பூன் ரவை, அரிசி மாவு, நாலு ஸ்பூன் மல்லி, புதினா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும், கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும். மாவு ரெடி. நம்ம இப்போ வடையை அதை தட்டிக்கலாம். கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். நம்ம இப்போ வடையை வறுத்து எடுத்துருவோம். வடை வந்து இந்த சைஸில் எனக்கு 10 வடை வந்திருக்கு, 3 ஸ்லைஸ்க்கு. குழந்தைங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் கடிபடும் நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகு போட்டுக்கலாம். ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க, சிம்லே வச்சுக்கோங்க.
முந்திரி பருப்பு குழந்தைகளுக்கு பிடிக்கும்னா அதிகமாக போட்டுக்கலாம் நீங்கள். எண்ணெயை குறைச்சி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எண்ணெயை திரும்ப திரும்ப நீங்கள் ரீஹீட் பண்ணும்போது கெடுதல், உடம்பு கெடுதல். நீங்கள் ப்ரெட்டு வாங்கும்போது சாண்ட்விச் ப்ரெட்னு கேட்டு வாங்க. மில்க் ப்ரெட் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கு. விற்கும்போதே உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தெரியுது. நல்ல நல்ல டேஸ்ட்டாக இனிப்பு உப்பு உரப்பு எல்லாமே கலந்துருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.